வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ நாம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் பேபி சிட்டர் சீசன் 1 எபிசோட் 10. ஸோ இந்த சீசன் முடியறதுக்கு, ஐ மீன் இந்த சீரீஸ் முடியறதுக்கு இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. வளவளவு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொரினோமியோ அகாடமியில் இருக்கிற எல்லா கிளப்புமே இந்த வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் ஜாயின் பண்ணோம். ஆனால் இந்த பேபி சிட்டிங் கிளப்பும் ஒரு வகையில் அதில் ஜாயின் ஆயிருக்கு. அதனால தான் நான் இங்கே இதெல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கசிமா சொல்லிகிட்டு இருக்கிறான். அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிச்சிருக்கிறான். என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வெஜ் கஃபே வந்து திறக்கிறாங்க. அந்த வெஜ் கஃபேயில் குழந்தைங்க தான் எல்லாருமே வந்து சர்வ் பண்ணுவாங்க ஜூஸு. அதுக்கு எல்லாமே ட்ரைனிங் எடுத்துருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே கிரின்சன் தான் வந்து ட்ரைனிங்கு. இங்கே எனக்கு ஜூஸ் வேணும் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இடமே கந்தரகோளமாக இருக்குது. கிரின்சன் தவிர எல்லாருமே தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டாரம் வந்து இவன் தொடச்சிட்ருக்கிறான். அட சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு இருக்கும்போதே உசிதா இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கட்டுறான். இதை வந்து இனமோட்டாக தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அவள் வந்து அவள் படிப்படிப்புன்னு போயிடுவாள், அதனால் நீ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. அப்போ சரி கொடு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் எது சொன்னாலும் நீ தான்ட்ட எல்லாமே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு உசேதா வந்து நினச்சிட்ருக்கிறான். ஏ திடீர்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஏய் எப்படி இருக்கிற கஷிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கிரின்சனோட அம்மா வந்து பயமுறுத்துறாங்க. ஐயோ என்னை யாராவது எழுப்பிவிடுங்கனால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது டக்கை வந்து பார்த்தீங்கன்னா கஷிமா வந்து உருட்டி விடுறான். அத்த அண்ணன் உருண்டுட்டு போகிறதுனால நானும் போய் உருண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரும் சேர்ந்து உருண்டுட்டுருக்கிறான். ஏய் கஷிமா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போதே, அடா இவ்வளோ பெரிய சோளக்கிறது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது, டே சோளக்கிறதுல நான் தாண்டா கஷிமா, என்னை எழுப்பியோட எழுப்பி விடுற காமி தானி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. கிரின்சனோட அம்மா வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அம்மா அப்போ நீங்கள் என்கிட்ட வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கிறாங்க. ஆமாம் கிரின், நான் மனுச்சிரு, ஏன்னா என்னோடய ட்ராமா கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குது, என் ஹஸ்பண்ட் இங்கே வரான், அதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அதே டைமில் ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஹே பெண்களா, இங்கே பேபி சிட்டிங் கிளப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கொடுத்து ஒருத்தர் வரவே இருக்கிறாப்பில் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இனு இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் சீனியரு. அந்த ஸ்கூல் சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மிராணி மாதிரி ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏ இங்கே பார்த்தீங்களா ஃபேமஸ் ஆக்டர் அப்படின்னு டக்குமாவோட அப்பாவையும் சேர்த்து எல்லாமே வந்துட்டுருக்கிறாங்க. ஐயோ எல்லாத்தோட பேரண்ட்டுமே உள்ளே வந்துட்டாங்க. கிரின்சானியாச்சு செல்ல மகளே எப்படி இருக்கிற நீ, வா இந்த கேரக்டர்ஸில் ரொம்பவே அழகாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரின்சானோட அம்மா வந்துட்டாங்க. வா என்னை மனுஷருமா, நானும் ரொம்ப நாள் வேலை வேலைன்னு போயிட்டு உன்னை தனியாக விட்டுட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, கிரின் என்கிட்ட இருந்தாலும் அதனால் நான் தனியாக இல்லை எதுவுமே இல்லை. அப்படியா செல்லம் உமா அப்படின்னு சொல்லிட்டு கிசு கொடுக்க போகிறாங்க. குழந்தைங்களாக இருக்கிறாங்க, அப்புறமா வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிக்கிறாங்க. பாருங்கள் இதுதான் உசேதாசானு, அப்புறம் இதுதான் ரியோக்கு, அப்புறம் இதை கமின் தனி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கெட்டப்பில் இருக்கிறாங்க எல்லா பசங்களும். ஸோ இவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்கிறது பிடிக்க மாட்டேருக்குது. அவங்க சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உசேதை கை கொடுக்குறான். டே நீ ஆம்பளை யாராடா ஏமாற்றிட்டு இருக்கிறேன், இங்கே ஆம்பளைங்களுக்கெல்லாம் என்ன வேலை, பைதவே நீ என்னம்மா இங்கே எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாடி இருக்கும்போது ஏகமாக ஓடிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பொண்ணு தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மினோரி வந்து காலை விழுந்து கடிக்கிறா. அப்பா மினோரி வந்து இங்கே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மினோரி வந்து கோவப்பட்டு இருக்கிறாங்க. ஏய் நீங்களாம் யாரா, நீங்களாம் என் பொண்ணு கிரின்சனுங்கிறது நீங்களாம் என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு கிரின்சானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயா எனக்கு கிரின்சான்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்காவும் கிரின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம், வாங்க நம்ம இங்கிருந்து போகலாம் கிரின், வா நம்ம இந்த பசங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கஷிமா வந்துட்டு இங்கே எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உன நம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பொண்ணு தான் நினச்சிருக்காங்க, ஆடா இவங்க என்ன பொண்ணு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீடோரி பார்த்தீங்கன்னா அந்த விக் எடுத்து கட்டி விடுறா. வாடா கிரி நம்ம இங்கேருந்து போயிடல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே திரும்பிட்டு இருக்கிறாங்க. ஏய் கமித்தனி ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஏய் வயசானவரே உங்களை நான் கொன்னே போட்டு வந்துருச்சுக்கு இங்கே இருக்கல அப்படிங்கிறாங்க. அட செல்லம் நான் நீ சொன்ன இருக்கும்னே அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்கிட்டே பேசிட்டு இருக்கிறேன், நான் பையன்டா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஜூஸ் கொடுக்குறது நீங்கள் வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா செல்லம் நான் கண்டிப்பாக வாங்குறேன், நான் கண்டிப்பாக வாங்குறேன், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படிங்கிறாங்க. டே ஃபஸ்ட்டு நான் அப்பான்னு கூப்பிட்ற நிறுத்துற அப்படின்னு உசேதா வந்து திட்டுறாங்க. ஒரு நிமிஷம் என்னோட பொண்ணு மினோடு எதுக்கு நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு மாதிரி ரெண்டு பேர் வந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் வந்திருக்கிறாங்க. நான் தான் இவளோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கஷிமா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உசேதா வந்து அந்த விக்கை போட்டு விட்டுறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பையன் நினச்சிட்டு நான் கை வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாத்தோட பேரண்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ சவாத்தாரியை பார்த்துட்டு இனுய் வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏய் இனுய் நீ இங்கே தான் இருக்கிறியா, ஆமாங்க நான் இந்த காட்டு அதாவது உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கசிமா நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரின்சன் எல்லாத்துக்குமே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ தேங்க்ஸ்மா கிரின், ரொம்பவே அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு
ஜூஸ் கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஒரு நாளாவது என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சாகணும் இல்லை, அவள் எவ்வளோ பெருசாகி கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடும், எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. பொண்ணை பற்ற வளவுறான்னு பார்த்தா பசங்களை பற்றவங்களே எல்லாமே சுற்றி சுற்றி அழுதுட்டுருக்காங்க. ஏ அதெல்லாம் எப்போயும் நடக்க போகிறது, எதுக்கு இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கசிமா சொன்னதுக்கப்புறம் கொட்டாரை கூப்பிட்றாங்க. எவன்டா அந்த கொட்டாரம் அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. கொட்டாரம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இறச்சிக்கிட்டே வராங்க. கொட்டாரம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சன் வந்து சொல்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா சைக்கோவா வந்து பின்னாடி நிற்கிறான். சைக்கோவா நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தான் வந்து அப்படிங்கிறாங்க. பாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்கிறேன் கொட்டாரோ. அவங்க வந்து இங்கே வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி இருந்தாலும் இருக்கட்டும், நீங்களாவது இருங்க அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா சூப்பராக ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்னு கிரிஞ்சன்னு சொல்லும்போது எல்லாருமே ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. ஏய் நான் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க மாட்டேன், நான் போஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கா டக்குமா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சைக்கவே கண்ணை மூடிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டப்பல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டே கேர் ரூமில் டக்கா வந்து சமயம் அழுதுட்டு இருக்கிறான். கமி தண்ணி வந்து தலையிலே கொட்டிட்டான். கமி தண்ணி எதுக்கு அவனை கொட்டிகிட்டே இருக்க அப்படிங்கும்போது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் அமைதி இல்லைன்னா இப்படி தான் உங்களுக்கு கொட்டுவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கமி தண்ணியோட அம்மா வந்து தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறாங்க. ஏன்டா குழந்தைங்கிட்ட இப்படி தான் பேசுவீ அப்படின்னு டே உசேதா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உசேதாவுக்கு ஒரு அடி. சரி நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முட்டை பொறிக்கிற இடத்துக்கு வரீங்களா, ஏன்னா நான் சயின்ஸ் டீச்சர் லேப் தானே இருக்கிறேன், ஸோ அதனால் அங்கே முட்டை வந்து இன்குபேட்டரில் வச்சிருக்கிறோம், அங்கே முட்டை புரிஞ்சு கோழி குஞ்சு வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏ எல்லோரும் வாங்கடா நம்ம கோழி குஞ்சு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கா வந்து எல்லாத்தையும் வழி நடத்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். ஏ எல்லோரும் எங்கே போகிறீங்க, கோழி குஞ்சு நாளைக்கு தாண்டா வரும், நாளைக்கு தான் வரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வா கோழி குஞ்சா, அப்போ நானும் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்மா சொல்கிறான். ஏ நீ இவ்வளோ பெரிய பையனாகிட்டே இன்னமடா போ கோழி குஞ்சு கலைஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் கோழி குஞ்சுலே இவ்வளோ அழகாக பின்னாடி வரும் தெரியும் அப்படிங்கும்போது இப்போ கூட அந்த குழந்தைங்களும் பின்னாடி தாண்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்குபேட்டர் லேபுக்கு உள்ளே போகிறாங்க. அண்ணா யாரை ஏமாத்துறீங்க, அது ஒரு மைக்ரோவேவ் ஓனர், அது ஒரு ஃப்ரீசரு, ஃப்ரீசருக்குள்ள முட்டையை வச்சுட்டு ஏமாத்துறியா, பொய்க்கார பொய்க்காரன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. மேம் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கமி தண்ணி வந்து கொட்டு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் அமைதியே இருங்க, முட்டை வந்து நாளைக்கு தான் புரியும், ஸோ அப்போ தான் கொழி குஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படாமல் அங்கே இருக்கிற மண்டையோட எல்லாமே பிரித்து பிரித்து போட்டுட்ருக்கிறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டருக்கு அந்த கோழி குஞ்சை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைக்கவா முட்டை உடச்சி ஆம்லேட் போடுறான்னு முட்டை உடச்சிட்டுருக்கான். கொட்டாரம் அதையே பார்த்துட்டுருக்கான். முட்டை இல்லாமல் எந்த சாப்பிடும் மேலே என்னடா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சேர்மன் கேட்கும்போது என்னை மனுஷனுக்கு நான் கடமையிலிருந்து தவறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நாள் வெடி கிழமை, அதாவது கொஞ்சம் இயர்லியாகவே காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டாரோ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். அதை அந்த முட்டையை புரியிற பார்க்குறோம்னு. ஏ கஷிமா கொட்டாரோ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, நல்ல பசங்க தான், சரி வாங்க முட்டை புரியுது எப்படி உள்ளே வந்து பாருங்க அப்படிங்கும்போது இன்குபேட்டர் இருக்கிற முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஏ கொட்டாரோ அங்கே போய் கோழி கொஞ்சம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ஆச்சரியமே பார்த்துருக்காங்க. என் பசங்களும் தான் இருக்கானுங்களே கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு தான் லைக் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, முட்டை எதுவுமே புரிஞ்சப்படும் இல்லை, லைட்டாக போய மாதிரி இருக்குது. கொட்டாரம் முட்டையிலேருந்து வெளியே வர மாதிரி அவன் தம்கிட்டு இருக்கிறான். அண்ணா முட்டை வெளியே கோழி கொஞ்சம் வந்துருச்சு பாரு அப்படிங்கும்போது ஆமாம் ரொம்பவே அழகாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி வா நம்ம கிளம்பலாம் இங்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். நீ குழந்தைட்டு இருக்கும்போதே உனக்கு எல்லாமே பிடிக்கணும் எனக்கு தெரியும் கொட்டாரம், எப்பவுமே அண்ணன் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோழி கொஞ்சம் எல்லாமே கொட்டாரம் பின்னாடியே போயிட்டு இருக்குது. ஏய் நானும் கோழி கொஞ்சம் கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோழி கொஞ்சம் பார்த்து பதட்டப்படுறாங்க. உசியதா வந்து கோழி கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொட்டாரம் கோழி கொஞ்சம் தேடி போயிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வருது. அந்த பூனையிட்டு இருந்து கொட்டாரம் வந்து கோழி கொஞ்சம் காப்பாற்றும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை அட்டாக் வந்து அட்டாக் பண்ண வருது. அதை வந்து கமி தண்ணி பார்த்தீங்கன்னா தடுத்துட்டான். கொட்டாரோ ரொம்ப சூப்பராக தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கோழி கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இப்படியே கோழி கொஞ்சம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிக்கப்படுது. ஸோ குழந்தைங்க எப்போல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த எபிசோட வந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், ஐ மீன் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அண்டர் தேன்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.